சேஜ் மோடை எடுத்துக்கிட்டா அது ஒரு யூசருக்கு நேச்சுரல் சாக்ராவை கொடுத்து அவங்களுடைய ஓன் சாக்ராவோட பிளெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷினோபியுடைய ஜுட்ஸை பூஸ்ட் பண்ணிவிடும். இதன் மூலமாக அந்த ஷினோபி குறிப்பிட்ட சில நேரத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த சீரீஸில் பலவிதமான சேஜ் மோட் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு விதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஆஷிரமா எந்த சேஜ் மோட் யூஸ் பண்ணுறாருங்கிற டவுட் மட்டும் நமக்கு இப்போ வர இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஆஷிரமா யூஸ் பண்ணுற சேஜ் மோட் என்ன, இதை இவருக்கு யார் டீச் பண்ணியிருக்கலாம்னு பார்ப்போம். ஆஷிரமா சேஜ் மோட் நம்ம பார்த்த எல்லா சேஜ் மோட்ல இருந்தும் ரொம்பவே வித்தியாசமாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த சேஜ் மோட்ல இவருடைய கண்ணுக்கு கீழே சில மார்க்கிங்ஸும் ஃபோர்ஹெட்ல சில மார்க்கிங்ஸும் வந்திருக்கும். இந்த சேஜ் மோடுடைய பூஸ்டால் ஆஷிரமா அவருடைய உட்ரிலீஸை ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். இந்த சேஜ் மோடால் லாஃபிங் புத்தா ஜுட்ஸு, ஃபாரஸ்ட் ப்ளூ மாதிரியான லார்ஜ் ஏரியா அட்டாக்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வர ஆஷிரமா எங்கேருந்து இந்த சேஜ் மோடை கற்றுக்கிட்டாருன்னு தெளிவான இன்ஃபோ இல்லை. நிறைய பேர் ஆஷிரமா ஷிகட்சு ரீஜனில் தான் இந்த சேஜ் மோடை கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சேஜ் ரீஜனை பற்றி தான் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மற்ற சேஜ் ரீஜன் பற்றிலாம் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஆஷிரமா சேஜ் மோடில் இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் ஆஷிரமாவுடைய சேஜ் மார்க்கிங்ஸும் சுனாடேவுடைய பியாக்குகோல் சீலும் ஒன்றா இருக்குது, அப்போது இது ஸ்லக் சேஜ் மோடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லக் சேஜ் மோட் வேறு, பியாக்குக சீல் வேறு, அதனால் இதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு தேரிப்படி ஆஷிரமா அவராகவே இந்த சேஜ் மோடை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, ஆஷிரமா அவருடைய சாக்ராவை வச்சு பிளான்ட்ஸ் வுட்ஸ்னு லிவிங் ஆர்கனிசமை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நேச்சர் சாக்ராவை எப்படி அப்சர்வ் பண்ணணும், எப்படி பிளெண்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல. அவராகவே அந்த சாக்ராவை சோர்ஸ் ஆஃப் லைஃபாக மாற்றினதால் நேச்சர் சாக்ராக்கு ஏற்ற வெசலாக ஆஷிரமா மாறிடுறாரு. அதனால் ஆஷிரமோடைய சேஜ் மோடே அவர் தான்னு நிறைய பேர் ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இது கேட்க நல்லா இருந்தாலும் நான் இதுவும் தப்புன்னு தான் சொல்லுவேன். அப்போது ஆஷிரமா எந்த சேஜ் மோடை தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அவர் மங்கி சேஜ் மோடை தான் யூஸ் பண்ணுறாரு. இதுக்கான ரீசன் என்னென்னா, பொதுவாக சேஜ் மோட் யூஸர் அவங்களுடைய சமனிங் அனிமலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நருட்டோ மினட்டோக்கு டோடேஸ் வச்சுருப்பாங்க, ஜிரையா டோட் மாதிரி இருந்திருப்பார், கபூட்டோ கிட்டத்தட்ட ஸ்னேக்காகவே மாறியிருப்பார். அந்த மாதிரி ஆஷிரமாவை நல்லா பார்த்தா அவர் பார்க்க மங்கி மாதிரி தெரிவார். அவருடைய கண்ணு கூட அப்படியே இருதனுடைய சமனிங்கான என்மா மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரூஃபானு கேட்காதீங்க, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இருதன் ஒருவேளை அவருடைய மங்கி சமனிங்கை ஆஷிரமக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆஷிரமாவுடைய ஜுட்ஸு உட்ரிலீஸாக இருக்கும்போது இதுக்கு ஃபிட்டிங்கான அனிமலும் மங்கியாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சேஜ் மோட் எல்லாம் சேஜ் அனிமல்ஸால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும்னு சீரியஸில் சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஆஷிரமா எந்த சேஜ் அனிமல்ஸ் கிட்ட இதை கற்றுக்கிட்டு இருப்பார்? நருட்டோ சீரீஸில் வெறும் டோட், ஸ்னேக், ஸ்லக் மட்டும் சேஜ் அனிமலாக இல்லை, மங்கியும் சேஜ் அனிமலாக இருக்குது. நருட்டோ சாப்டர் 558 ஃபோர்டில்ஸான செங்கக்குவை கிங் ஆஃப் சேஜ் மங்கீஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சாப்டரில் செங்கக்கு ஐ எம் த ஹேண்ட்ஸம் மங்கி கிங் ஆஃப் சுரேண்டோ, கிங் ஆஃப் சேஜ் மங்கீஸ்னு சொல்லியிருப்பார். இதன் மூலமாக நருட்டோ சீரீஸில் சேஜ் மங்கீஸ் சுரேண்டோங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா செங்கக்கு சொல்லியிருப்பார். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்னுடைய ஒப்பீனியனை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.